வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரூப் ஒன் டூ டூ ஏ புதுசாக ஆட் பண்ண யூனிட் எயிட் அண்டு நைன் இந்த டாபிக்ஸ்க்கு நம்ம புத்தகத்தில் எங்கெங்கிறதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரியான வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் சிலபஸ் வைஸ் போட்டிருப்பேன் யூனிட் எயிட்டுக்கு தனியாக போட்டிருப்பேன் யூனிட் நைனுக்கு தனியாக போட்டிருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா தான் சில புத்தகங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அதனால் அதை தனித்தனியாக போட்டிருப்பேன் இதில் நாம் மொத்தமாக பார்க்க போகிறோம் இருந்தாலும் நீங்கள் அந்த வீடியோக்குள்ளேயும் போய் பார்த்துக்கோங்க அதில் இன்னும் தெளிவாக இருக்கும் இதில் என்னென்ன படிக்கணும் நம்ம புத்தகத்தில் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்கேன் மறக்காமல் டிஎன்பிசி யுனிவர்சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க அழுத்தின உடனே அதில் ஆள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பதிப்பு அதுக்கு இன்னும் இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரலை செவன்த்து எயித்து டென்த்து டுவெல்த்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் பதிப்பு டிஎன்பிசி யூனிவர்சிட்டி சேனல்லே பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இல்லாதவை அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இல்லாத தகவல்கள் நிறைய கொடுத்துருப்பேன் அதே மாதிரி யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்கு என்னென்ன படிக்கணும் அது சம்பந்தமான சில தகவல்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ஆர் ஆல் எக்ஸாம் அப்படிங்கிற ப்ளே எல்லா எக்ஸாம்க்கும் படிக்க வேண்டிய எல்லா தகவலுமே இருக்கும் புக் ப்ரூஃப் அப்படிங்கிற ப்ளே லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா குரூப் ஒன் டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் இதெல்லாமே தேர்வில் நம்ம எழுதணும் இதுக்கு முன்னாடி அந்த கேள்விகள்லாம் புத்தகத்தில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற புத்தகத்தையே அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த ப்ளே லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட்டு டைமில் பார்த்தீங்கன்னா சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற பாடத்தை இந்த யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்காக படிக்கணும் இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்க அரசியல் கட்சிகள் இந்த பாடத்தை பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்காக படிக்கணும் இதேதான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் எய்த் ஃபர்ஸ்ட் டேம்ல மக்களின் புரட்சி இந்த பாடத்தை இதுக்காக படிக்கணும் எயித்து செகண்ட் டேம்ல சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அழுத்த குழுக்கள் இந்த பாடமும் அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இந்த ரெண்டு பாடத்தையும் இதுக்காக படிக்கணும் இதெல்லாமே நான் முன்னாடியே கொடுத்த வீடியோல சொல்லிட்டேன் நீங்க அதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் டென்த்து ஃபஸ்ட் வால்யூமில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம் இந்த பாடங்களை படிக்கணும் இதே தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் டென்த் செகண்ட் வால்யூம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொப்புகள் இந்த பாடங்களை யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்காக படிக்கணும் இதே தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் லெவன்த் எக்கானமியில் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இந்த பாடங்களை பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்கு படிக்கணும் இதுக்கு முன்னாடியே நான் போட்ட வீடியோல இதெல்லாமே சொல்லியிருப்பேன் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஒவ்வொரு பாடத்துக்குள்ளேயும் நம்ம எந்த பகுதியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துருப்பேன் மறக்காமல் நீங்கள் அந்த பழைய வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்க லெவன்த் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்டு வால்யூம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இந்த பாடத்தை நம்ம படிக்கணும் லெவன்த்து ஹிஸ்ட்ரி செகெண்ட் வால்யூம் நவீனத்தை நோக்கி ரொம்ப முக்கியமான பாடம் இந்த பாடத்தை படிக்கணும் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட்டு வால்யூமில் அழகு மூணு அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி ஒன்று இதுக்காக படிக்கணும் இதே தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் செகண்ட் வால்யூம்ல பார்த்தீங்கன்னா அழகு பத்து பொது கருத்து மற்றும் கட்சி முறை இந்த பாடம் அழகு பதிமூணு சமூக நீதி ரொம்ப முக்கியமான பாடம் எல்லாத்துலேயுமே இதை நான் சொல்லியிருப்பேன் இந்த சமூக நீதி பாடம் ரொம்ப முக்கியம் இதில் இருக்கிற ஒவ்வொன்றையுமே தெளிவாக பார்த்துக்குருவோம் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அடுக்கடுத்த பாடம் தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த பாடங்களெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் எயிட் அண்டு யூனிட் நைனுக்காக படிக்கணும் இதே தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஹிஸ்ட்ரி செகண்ட் வால்யூம் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் இந்த பாடத்தை நம்ம இதுக்காக படிக்கணும் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் முதல் பாடம் இந்திய அரசமைப்பு இந்த பாடத்தை நம்ம படிக்கணும் அடுத்ததா அழகு ஏழு தேச கட்டமைப்பின் சவால்கள் இந்த பாடத்தை நம்ம இதுக்காக படிக்கணும் இதே தான் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நீங்கள் பழைய வீடியோ போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்குள்ளேயும் இந்தந்த சாப்டர்ஸை படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் லெவன்த் எத்திக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இது தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதாவது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் எல்லா பாடமே முக்கியம் சிந்து வழி நாகரீகம் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் தமிழர் கலைகள் திருவிழாக்கள் இந்த அஞ்சு பாடமே ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்தை நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாகவே படிக்கணும் இங்கிலீஷ் மீடியமும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா இது இங்கிலீஷ்ல இல்லை தமிழ்ல தான் இருக்கு அதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இந்த பாடத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க லெவன்த் எத்திக்ஸ் செகண்ட் வால்யூம் தொல்குடி விளிமியங்கள் அறவியலின் இயல்பும் அறச் செயல்களும் அண்மை கால போக்குகள் இந்த அண்மை கால அப் இந்த சிலபஸ் கேட்க தேவையில்லை இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த படத்தை படிச்சுக்கிடுவோம் இங்கிலீஷ் மீடியம் நல்லா பாத்துக்கோங்க ஏன்னா இது தமிழில் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா அதிக வினாக்களும் அதிகமாக கேட்கப்பட போகுது யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா எழுபதுக்கும் மேல கேள்விகள் கேட்கப்பட போகுது அதனால இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துக்கோங்க டுவெல்த் எத்திக்ஸ் புக்கு இதுல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை இந்த ரெண்டு பாடங்களையுமே நம்ம யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்காக படிக்கணும் அடுத்ததாக இன்னொரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்தையும் படிக்கணும் இதை நான் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோல சொல்லியிருக்க மாட்டேன் லெவன்த் காமர்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா அழகு ஐந்தில் தொழிலின் சமூக பொறுப்புணர்வுகள் மற்றும் தொழில் நன்னறிகள் அப்படிங்கிற பாடம் இருக்கும் அதில் அத்தியாயம் பதினேழில் தொழிலின் சமூக பொறுப்புணர்வுகள் அப்படிங்கிற பாடம் சாப்டர் கொடுத்துருப்பாங்க இதை நாம் யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்காக கண்டிப்பாக படிக்கணும் இதை நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் அதை மட்டும் பார்த்தவங்க இந்த ஒரு பாடம் மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன் அதாவது இந்த ஒன்று காமர்ஸ் மட்டும் சொல்லியிருக்க தான் நினைக்கிறேன் சொன்னானே எனக்கு ஞாபகம் இல்லை இதை மட்டும் இதை மட்டும் அதோட சேர்த்து பார்த்துக்கோங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புதுசாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி நான் பழைய வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் போய் பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் இந்த பாடம் படிக்கணும் இந்த பாடம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதில் இன்னும் டீப்பாக சொல்லியிருப்பேன் இந்த பாடத்துக்குள்ளே இந்த சாப்டர்ஸை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் இன்னும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு படிக்க வேண்டியதும் அதில் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன் திருக்குறளுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த ஹெட்டிங் வைஸே நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அது எல்லாமே யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க கட்டுரை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கும் நான் எக்ஸாம்பிளோடு எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பழைய வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைனுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் அதனால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் மற்றபடி தமிழகத்தில் மின் ஆளுகை இது எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்காக நான் வீடியோவும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்